மகாராஷ்டிராவில் ஆளும் சிவசேனா கூட்டணி அரசிற்கு எதிராக 40-க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி அணியாக செயல்படும் நிலையில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென அம்மாநில ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தார். இதையடுத்து பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக சிவசேனாவின் தலைமை கொறடா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.